Hello guys, welcome back to our channel. Guys, எங்களுடைய last day in Varkala. So, இன்னைக்கு நாங்க பீச்சஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். Because எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock ட்ரெயின். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிற பீச்சஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கப்பில் பீச், எடவா பீச், பிளாக் சாண்ட் பீச், இந்த மூணு பீச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பீச் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான கப்பில் பீச் தாங்க. ஸோ கைஸ், இந்த மசூதி வந்தால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கப்பில் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டீங்கன்னு. கப்பில் பீச்சுக்கு போகிற வழியே அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டி வீடெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அந்த ரூட்டே வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக, ரெண்டு சைடுமே மரம் தான், சொல்லவே வேணாம். கேரளாவில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அண்ட் இது வேறு லெவல் அழகாகவே இருந்துச்சு. ஸோ கப்பில் பீச் ஏன் இங்கே ஃபேமஸான பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா லேக்காக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா பீச்சாக இருக்கும். அதுதான் இங்கே அழகே. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிங்க. ஸோ கைஸ், கப்பில் பீச்சில் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அழகை எங்களால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சன்ரைஸும் சன்செட்டும் பாருங்கள். கப்பில் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷிங்லாம் நடக்குது. நாங்கள் வர டைமில் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து ஏகப்பட்ட மீன்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ நம்ம மார்னிங் போல் வந்தோன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வாங்கிட்டு போகலாம். அண்ட் கைஸ், கப்பில் பீச்சில் வந்து சர்ஃபிங்கும் ரொம்ப ஃபேமஸ் தான். நாங்கள் வந்த டைமில் சர்ஃபிங் நடந்துகிட்ருந்தது. ஸோ ட்ரைனிங் செஷன் தான் போயிட்டுருந்தது. இங்கே வந்து ரெண்டு ஸ்லாட் இருக்குதுன்னு சொன்னாங்க மார்னிங் டைமில். நாங்கள் கால் பண்ணி கேட்டப்போ ஒன்று வந்து 6 o'clock அண்ட் இன்னொன்று வந்து 7 o'clock மார்னிங் டைமில் ஸ்லாட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1500 rupees சொன்னாங்க. அண்ட் இந்த சர்ஃபிங் பண்ணுறவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அவங்களோட நேமும் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து சர்ஃபிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள். அண்டு நம்ம ரேட்டும் அடித்து பேசுனா அவங்க கம்மி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசி இங்கே வந்து சர்ஃபிங் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அண்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக தான் சொல்லித்தராங்க சர்ஃபிங்கு. ட்ரைனிங்க்கே வந்து ஒரு 1/2 hour கிட்ட அவங்க ட்ரைனிங் செக்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ தைரியமாக இங்கே வந்து சர்ஃபிங் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பீச் பார்த்தீங்கன்னா எடவா பீச். இந்த பீச் வந்து கப்பில் பீச்லேருந்து ஒரு 15 minutes இருந்தது கூகுள் மேப்பில். ஸோ நாங்கள் வந்து 15 minutes ரீச் ஆகிட்டோம் இந்த எடவா பீச். இந்த பீச்சை பார்க்க அவ்வளோ அழகு, இதோடய அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பீச்சை பார்த்துட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ கீழே இறங்கி போக முடியுமான்லாம் எனக்கு தெரியலை. பட் ஆனால் நாங்கள் மேலே இருந்து தான் பார்த்தோம். வேறு லெவல் அழகாக இருந்துச்சுங்க. நேரில் பார்க்குறதுக்கு, இந்த பீச்சை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. பீச் அழகாக இருந்தாலுமே இந்த பீச்சில் வந்து ஏகப்பட்ட தேவையில்லாத குப்பைங்க அண்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாலே இந்த பீச்சை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழு கொல சரிவில் கூந்தல். கைஸ், நாங்கள் அடுத்து போன பீச் தான் பிளாக் சாண்ட் பீச். இந்த வழி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு.
இதுதான் வழி. ஆனால் அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் நம்ம பிளாக் சாண்ட் பீச் போகணும். கூகுள் மேப் அந்த ரூட் தான் எங்களுக்கு மேப்பில் காட்டிச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் அந்த ரூட்டில் போய் கரெக்டாக பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வர்க்கலாவில் ஃபுட்டு ஸ்டே ரெசார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் சம்மர் டைமில் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அண்டு வந்து ஃப்ரீயாக எதுவுமே இல்லை, எல்லாமே காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக போகக்கூடிய ஒரு பிளேஸ் வர்க்கலா பார்த்தீங்கன்னா பீச்சஸ் மட்டும்தான். பீச்சஸ்க்கு எந்த ஒரு பேயும் பண்ண தேவையில்லை. அண்டு வந்து பிளாக் சாண்ட் பீச் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருந்தது. வேறு வழி எங்களுக்கு மேப்பில் காட்டல, இந்த மாதிரி வழி தான் காட்டிச்சு. ஃபைனலாக நாங்கள் பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆசையாக பிளாக் சாண்ட் பீச்சுக்கு எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பார்க்கலான்னு வந்தோம். பட் ஆனால் நாங்கள் பிளாக் சாண்ட் எங்கேயுமே பார்க்கல. பட் ஆனால் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது பிளாக் சாண்ட். மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போடுற மாதிரி பிளாக் சாண்ட் பீச் பிளாக் மண்ணு நாங்கள் அவ்வளோவா எங்கேயுமே பார்க்கல. அண்ட் இந்த பிளாக் சாண்ட் பீச்சும் ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் சீ வியூ தெரிகிற மாதிரியே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பிளாக் சாண்ட் பீச். நம்மளுக்கு அவ்வளோ தெளிவாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பார்த்தா தெரியும். ஸோ கைஸ் ஃபைனலாக அந்த மூணு பீச்சஸும் பார்த்துட்டு நாங்கள் கிளிஃப் போயிட்டோம். கிளிஃப் போயிட்டு கிளிஃபில் இருக்க பீச்சஸும் பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி ஷார்ப்பாக ஒரு 4:00 எங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ 4:00 கிளம்பி நாங்கள் எடுத்த ரெண்ட் பைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். எங்களோட ட்ரெயினும் கரெக்டாக வந்துடுச்சு டைமுக்கு. ஸோ எங்களோட வர்க்கலா ட்ரிப் இதோட முடியுது. ஸோ இந்த வர்க்கலா ட்ரிப்பில் நாங்கள் போட்ட வ்ளாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் ஸோ எங்களோட வீக்கெண்ட் கெட்வே இந்த ட்ரிப்போடு முடியுது. ஸோ சீ யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். டாட்டா, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.